அடுத்ததா நம்ம வாழ்க்கையில் ஒரு பாவம் வந்து வந்துச்சுன்னா ஒரு சின்ன அளவு கூட நம்ம ஃபஸ்ட்டே இருக்க விடக்கூடாது. அதாவது ஒரு பாவம் இருந்துச்சுன்னா அதை செடி அளவு கூட இருக்க விடாமல், அது செடியாக இருக்கும்போதே பறித்து எரிஞ்சிட்டா அது நமக்கு பின்னாடி ஆபத்தாக இருக்காது. அப்படியே அந்த செடியை நீங்கள் வளர விட்டிங்கன்னா அது பெரிய ஆபத்தில் தான் வந்து முடியும். இந்த கருத்தை மையமாக வச்சு நம்ம மத்தியில் யூத் கேர்ள்ஸ் ஒரு குறு நாடகம் போட்டு காமிக்க இருக்காங்க. அவங்கள கரங்கத்தில் தட்டி வரவேற்போம். காட்சி ஒன்று, மகளிர் விடுதி. வீடு பாத்துக்கடி, உனக்கு தான்
கிச்சன் தேவைப்படும், நல்லா பாத்துக்கப்போ. எப்படி வீடு எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கா? என்ன வேணாலும் பண்ணுங்க, ஜாலியா இருந்துக்கங்க. ரூமோட வாடகை எவ்வளவுக்கா? இந்த வாடகை வாங்குற பழக்கம்லாம் நம்மளுக்கு இல்ல. வருஷத்துக்கு 1 லட்சம் ஓகேவா? 1 லட்சம்? இந்த சென்னையில யார் உங்களுக்கு கம்மியா காசு குடுக்குறா? 1 லட்சம் ஓகேனா சொல்லு. காட்சி 3 வீட்டிற்கு குடி வருதல். சப்பாடா எவ்வளோ டயர்டு அப்பாடா, எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஆமா, நானும் வீடு தேடி தேடி அலைஞ்சு என் மேக்கப் எல்லாம் கலைஞ்சு போச்சு. முதல்ல அதை பண்ணுவான். நானும் வாட்ஸ்அப்பே பார்க்கல. சே பிரியா, பிரியா சொல்லுங்கக்கா. ஏய் வாங்கடி, வாங்கக்கா. அக்கா வாங்க வாங்க வாங்க. எப்படி வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? சூப்பர்க்கா. வீடு பிடிச்சிருக்கா? செம்மையா இருக்கு. தண்ணி வசதியெல்லாம் எப்படி? சூப்பர்க்கா. சூப்பரா இருக்கா? சரி, என்ன சமைச்சிங்களா? இல்லக்கா, இனிமேதாக்கா. இனிமேதான் சமைக்கணுமா? சரி, சமைச்சு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. என்னடி இந்த அம்மா வாட்டுக்கு வருது, அது வாட்டுக்கு ஆணி ஏம்பிட்டுன்னு சொன்னிச்சு, அதுக்கப்புறம் என்ன மஞ்சள் பையை தொங்க போட்டு போகுது? மஞ்சள் பை தானடி, அது ஒரு ஓரமாக இருந்துட்டு போகுது. அதை பற்றி நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற அப்படிங்கிற? சரி விடு. சரி வாங்க. நீ ரொம்ப பசியாக இருக்குடி ரூபா, சமைச்சி குறி எனக்கு. எனக்கு பசிக்குது, எனக்கு ரொம்ப பசிக்குதுடி. நான் சமைச்சு கொடுக்க ரெடிடி. ஆனால் நான் சமைக்கணும்னா எனக்கு எல்லா திங்ஸும் சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா திங்ஸும் எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கேன், நான் உனக்கு சமைச்சு கொடுத்துட்றேன். சரி சரி தானே. போறீங்க ரூம் கொடுத்துருக்கேன். ஏய் என்னடி அந்த அம்மா வாட்டுக்கு என்னமோ போட்டு போகுது இதுக்குள்ள வந்து. ஏய் ஆமா, என்னத்தையோ தான் போட்டுட்டு போகுது. ஏய் வா வா, இது என்னன்னு தொட்டு பார்க்கலாம். ஏய் அத தொட்ட நீ கெட்ட. அக்கா அக்கா உள்ள என்ன இருக்குன்னு பாத்துக்கிறேக்கா. இந்த தொடர வேலையெல்லாம் இருந்துச்சுன்னா நான் இங்கேயே சேர போட்டு உட்காந்துருவேன், நீ எங்கேயும் போக முடியாது. ஐயோ வேணாக்கா, நான் தொடவே இல்லை, நீங்க போயிருங்க. என் கண்ணு எங்க இருந்தாலும் இந்த ஆணி மேலதான் இருக்கணும், ஆணி மேல மட்டும்தான் இருக்கும். சரி வாங்கடி, சமைச்சாச்சுல வாங்க சாப்பிடுவோம். அந்த அம்மா வாட்டுக்கு போயிட்டு போகுது. சரி வாங்க வாங்க. ரூபா ரசம் செம்மையா இருக்குடி. சாம்பாருடி சாம்பாரா? போங்கடி, இனிமே சமைச்சே கொடுக்க மாட்டேன். இல்லடி இல்லடி, செம்மையா இருக்குடி. செல்லக்குட்டி சூப்பரா சமைச்சிருக்க, உன்னை போய் இப்படி சொல்லணும். சரி வாங்க, டைம் ஆச்சு. காட்சி 4 அவுட்டிங் சென்று வீடு திரும்புதல். ஒரே டயர்டு. செம்ம ஜாலியா இருந்துச்சுல. ஆமாடி. ஏய் உனக்கு அந்த ஸ்மெல் வருது? ஏய் ஆமாடி, எனக்கும் வருதுடி. ஏய் ஆமாடி, ஏதோ செம்ம நாத்தமா இருக்குடி. ஏய் இந்த மஞ்ச பையில தண்டி வருது. பா பொண்ணோ நாத்தமா இருக்கு. ஏய் நான் அப்பவே சொன்னேன், கேட்டீலாடி இந்த அம்மா வாட்டுக்கு வருது, ஆணி ஏம்பிட்டு சொல்லுது, அதுக்கு அப்புறம் மஞ்ச பைய தொங்க போட்டு சொல்லுது. கூப்பிடுற அந்த அம்மாவ. ராசாத்தேக்கா, ராசாத்தேக்கா வாங்க. ஐயய்ய, இந்த புள்ளங்களோட பெரு தொல்லையா செய்துல குடி வச்சதும் போதும் ஓயாம கூப்பிட்டு கூப்பிட்டே என் எனர்ஜிய வேஸ்ட் பண்ணுதுங்களே. என்னம்மா என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? என்னக்கா வச்சிருக்கீங்க அந்த பையில அப்படி? ஏய் நீ வீட்டை கிளீன் பண்ணாம வச்சிருப்ப, அதான் இந்த நாத்தம் ஆறுது. கிளீன் பண்ணிட்டு தாங்க வெளியவே போனோம். அக்கா உங்க பையில இருந்தா நாத்திக்குது, என்ன வந்து பாருங்க. பையில என்ன போட்டுப்டேன்? அப்படி பழைய கருவாடை போட்டேன். கருவாடா? ஆமா கருவாடை தான் போட்டேன். ஏன் இப்படி வாயத்துறக்குற? கருவாடை தானே போட்டேன். நாங்க இருக்கிற இடத்துல இப்படி வந்து பண்ணிட்டீங்களே, எப்படி எங்களால இருக்க முடியும்?
ஏமா நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்டே, இந்த வீட்டில் நீங்கள் எப்படி வேணால் இருந்துக்கலாம், இந்த ஆணி எனக்கு தான் சொந்தம்னு சொன்னா இல்லையா, இதில் நான் என்னத்தை வேணால் போட்டால் உங்களுக்கு என்னமா? அதுக்காக நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து இப்படி போட்டிருக்கீங்களேக்கா, இவ்வளோ நாத்தமாக இருக்குது, நாத்தத்தில் எங்களால் எப்படிக்கா இருக்க முடியும்? இருந்து தான் ஆகணும். இருமா அக்கா, இப்பெல்லாம் எங்களால் இருக்க முடியாதுக்கா, எங்கள் பார்த்து திருப்பி கொடுங்கக்கா. பணமா? பணம்லாம் திருப்பி தர முடியாது. நான் சொல்லும்போது என்ன சொன்னேன், வருஷம் முடியணும், ஒரு வருஷம் முடிஞ்சால் தான் அந்த பணம் உனக்கு திரும்பி கிடைக்கும், இல்லைன்னா தர முடியாது. போச்சுடி, இப்போ என்னடி பண்ணுறது? சரி ஓகேடி, பணம் போனா போயிட்டு போகுது, இந்த நாத்தத்துலடா நம்ம இருக்க முடியாதுடி, வாங்கடி கிளம்புவோம். ஏ ஆமாடி, எங்க வாங்கடி போலாம், எப்படியாச்சும் ஹாஸ்டல் வார்டன் கை காலில் விழுந்தாச்சு, நம்ம ஹாஸ்டல்ல போய் சேர்ந்துருவோம்டி. ஏ நம்ம பண்ண கூத்தெல்லாம் ஞாபகம் இருக்கா? என்ன கூத்த அடிச்சுட்டு வந்தோம், மறுபடியும் போனா நம்ம கேட்டு பக்கத்துல கூட விடாது நம்மள. இருந்தாலும் நம்ம இப்ப இருக்கிற நிலைமைக்கு போய்தானடி ஆகணும் வார்டன்ட்ட. சரி வாங்கடி போலாம், கைகள்ல கையில காலில் விழுந்தாவது எப்படியாவது உள்ள போய் சேர்றதா வழி, இல்லாட்டி தெருவுதான் நம்மளுக்கு. ஜீசஸ், சரி இதான் இப்ப ஹீரோ, அதனால தான் நடுவில் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமே ரைட், நாடகம் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறேன், எல்லாம் ஃப்ரீயும் கொடுக்குறேன், எல்லாம் உங்களுக்கு செஞ்சு நான் என்ன செய்கிறேன், உங்கள் வசதிப்படி எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒரு புள்ளி மட்டும் நான் என்ன செஞ்சுறேன், ஒரு இக்கண்ணா மட்டும் வச்சுக்கிறேன். ஆனால் இது ஒன்று மட்டும் எனக்கு சொந்தம்னு எங்கனாலும் சொன்னாலுமே அங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஆமே, பிசாசு இந்த பூமியில் எல்லாத்தையும் நம்ம கொடுப்பான், எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சுக்கோ, எல்லாத்தையும் செஞ்சுக்கோ, ஆனால் இது ஒன்று மட்டும் நீ மட்டும் எனக்கு சொந்தம், அல்லது இது மட்டும் ஏதாவது எனக்கு சொந்தம்னு சொல்லி அவன் சின்னதாக ஒரு புள்ளி வைக்கிற பொழுதே நம்ம சுதாரிச்சுக்கிறனோ அது நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு. ஏன்னா சின்ன விஷயத்தை வச்சு தான் பிசாசு என்ன செய்வான்னு சொன்னால் பெரிய காரியங்களை செய்வான். எப்படா யாரை விழுங்கலான்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் வகை தேடி சிங்கத்தை போல் சுற்றி திரியிறான். ஆனால் அவனுக்கு சின்ன ஓட்டை கிடச்சா போதும், அந்த ஓட்டையில் என்ன செஞ்சிருவானா நுழைஞ்சிக்கிருவான். ஆனால் நம்ம அந்த ஓட்டை என்ன செஞ்சிடணும்னு சொன்னால் அதை நம்ம விட்டு கொடுத்துட்டு, சரி இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தானே, இது என் வாழ்க்கையை என்ன பாதிக்க போகுது, ரொம்ப ரொம்ப ஆணி போல சின்ன விஷயம், ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம், சின்ன விஷயந்தானே அப்படின்னு நம்ம விட்டு கொடுத்தோம்னா அந்த சின்ன விஷயந்தான் நாளையில நம்மளை என்ன செஞ்சிடும்னு சொன்னால் நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையை பாழாக்கி விடும். அதனால் சின்ன சின்ன கீழ்ப்படியாமை, சின்ன சின்ன பிசாசு கொடுக்குற சந்தோஷம், சின்ன சின்ன பிசாசினுடைய அந்த லூப் ஹோலுக்கு நம்ம இடம் கொடுக்காமல் இருந்தோம்னா வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆணியை மறக்கக்கூடாது. ஸோ எங்கெல்லாம் சொல்லி பிசாசு எல்லாம் சரிதான், இந்த ஆணி மட்டும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த அவன் சொல்கிறப்போ இதை மட்டும் நீ விட்டுறாத, இதை மட்டும் நீ வச்சுக்கோ, இதை மட்டும் அனுபவிச்சுக்கோன்னு ஒரு சின்ன விஷயத்தை எப்போல்லாம் சொல்கிறானோ அப்போல்லாம் கவனமாக இருக்கணும், அது பிசாசினுடைய காரியம். நம்ம எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ, தேங்க்யூ.